ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி தேவி, மசாலா படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட டைட்டில் மசாலா படம். மசாலா படம் வந்து ஒரு டைட்டில் வச்சது நான் இல்லை, ஐ திங்க் அது அதுக்காக ஃபைட் பண்ணது லக்ஷ்மண் தான். படத்தில் ஒரு சேம் டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸஸ் இருக்குது. திஸ் ரொமான்ஸ் அண்ட் காமெடி அண்ட் ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. அதனால மசாலா படம் வந்து பேர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். எல்லோரும் கூட சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஆனால் கண்டிப்பாக நான் இல்லை, ஐ வாஸ் நாட் த ஒன் ஹூ கேம் அப் வித் மசாலா படம். ஐ இட் வாஸ் ஆர் டைரக்டர் லக்ஷ்மண். படத்தில் என்னோடய ரோல் வந்து கொஞ்சம் குவாக்கியான, கொஞ்சம் வியர்டான, ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு பொண்ணு. கிட்டத்தட்ட ரியல் லைஃப்பில் அப்படி தான் இருக்குது. ஸோ இட் வாஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு. படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதுனா நான் தான், அதனால் ஒரு ஆடிட் அட்வான்டேஜும் இருந்தது. வி ஹேட் வண்டர்ஃபுல், பயங்கர வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் ஆன் போர்ட். சிவா இருந்தது, பாபி இருந்தது, ஒரு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க கூட எல்லாம் நடித்த இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை எங்கேயும் இல்லாமல் உருவாக்கி அதை வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐ தேங்க் காட் அ லாட் ஃபார் ஆல் ஆஃப் தேட். சிவா கூட நடிக்கிறது இஸ் வெரி என்டர்டெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பை இட் செல்ஃப். சிவா வந்து ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம டயலாக்ஸ் எவ்வளோலாம் ஷீட்டில் இருந்தாலும் சிவா ஆல்வேஸ் கம்ஸ் அப் வித் இஸ் ஓன் டயலாக்ஸ். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது, த டைமிங் பர்ஃபெக்டாக இருந்தது, அதுண்ட ஒடியோஸே அவர் அதோட ஒரு சினாரியோஸ் பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ சிவா ஹேஸ் அவுட் டன் ஹிம்செல்ஃப் இந்த படத்தில். சிவா கூட நடிக்கிறத யூ ஹாவ் டு மெயின்டைன் அ பர்டிகுலர் டைமிங் ஆல்சோ. ஸோ இட் வாஸ் ஃபன், ஏன்னோ ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பாபி கூட உள்ள சீன்ஸ் வந்து, பாபி லைக் வி நோ இஸ் அ நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஆக்டர். அண்ட் பாபியோட அப்ரோச் வந்து கொஞ்சம் மெத்தாடிக்கலாக இருக்கு. ஹி கைண்ட் ஆஃப் கோஸ் பை தி ஸ்கிரிப்ட் அண்ட் லிசன்ஸ் டு வாட் த டைரக்டர் ஹேஸ் டு சே. அண்ட் அது வந்து கொஞ்சம் அங்கே இங்கே இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க, பட் இன்னும் மினிமலிஸ்டிக் வெரி இதிங் ஃபேஷன். அண்ட் பாபிக்கு வந்து வெரி 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 ஃபியூஸ் டயலாக்ஸ் தான் படத்தில். His expressions and his body language kind of does most of the acting, and it was a very different experience altogether. Songs vandha pannirukkrada is nama Karthik Acharya. He is a very old friend of ours. Me and Vijay and Lakshman and all have known each other for a very long time. Karthik vandha enoda plays theater artist anala, and the plays la vandha music he would compose. Appadi dhaan indha padathile vandha seynaanga. Romba nalla pannirukanga, and he has added his own level of spice to the movie. Enga script ezhudhirukke, nadichirukke. படத்தில் வேறு பல பல ஆர்ட் ஜாப்ஸ் நானும் என்னோடய ஆடியோஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ப்ரொடக்ஷன் டீமும் எல்லோரும் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். என் டைரக்டும் கூட பண்ணால் சத்தியமாக சொல்ல எனக்கு தாங்கவே தாங்காது. அண்ட் ஐ டோன் திங்க் ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஐ டூ வாண்ட் டு டேக் அப் டைரக்ஷன் சம்டே, பட் நாட் டுடே. ஐ திங்க் நான் வந்து ஆக்டிங்கிலும் ரைட்டிங்கிலும் வந்து இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, படம் ரிலீஸ் வந்து இஸ் ஆன் அக்டோபர் 9th. எல்லோரும் போய் படம் பாருங்கள், படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்கான மூவி, ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு போங்க. வாட்ச் த மூவி, லவ் த மூவி அண்ட் டூ என்கரேஜஸ். தேங்க்யூ, பை பாய். வணக்கம், நான் கௌரவ் பேசுகிறேன். மசாலா படத்தில் ரொமான்ஸ் போர்ஷன் பண்ணியிருக்கேன். சிம்மா சார் கூடயும் சிவா சார் கூடயும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூ ஃபிலிம் வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்டோபர் 9th ரிலீஸ், திஸ் ஃப்ரைடே. எவ்ரிபடி ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். புக் யோர் டிக்கெட்ஸ். வெட்னஸ்டேலேருந்து bookings மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் ஆகுது. ஸோ கண்டிப்பாக புக் பண்ணி போய் பாருங்கள். வீக்கெண்ட் வில் பி அ வெரி நைஸ் வீக்கெண்ட். ப்ளீஸ் டூ என்கரேஜஸ் அண்ட் கிவ் யூ ஹானஸ்ட் ரிவ்யூஸ். அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, முதல்ல லக்ஷ்மண் சாரை பற்றி சொல்லணும். லக்ஷ்மண் சார் வந்து இஸ் நாட் ஜஸ்ட் அ கேமராமேன். இத்தனை வருஷம் 7 படம் கேமராமேனாக இருந்திருக்காரு, பட் இந்த படத்தில் கேமரா அண்ட் டைரெக்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா டைரெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரியே தெரில. அந்த அந்த 7 வருஷம் வந்து கேமரா பின்னாடி இருக்கிறச்ச டைரெக்ஷனும் பார்த்துருக்காரு. அந்த அந்த அளவுக்கு ஹீஸ் அப்சர்வ்ட், அது நல்லா தெரியுது. அண்ட் ஸ்கிரிப்ட் வந்து லக்ஷ்மி ஹீரோயின் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவங்க. ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல் பவுன் ஸ்கிரிப்ட். முதல்ல நான் லக்ஷ்மண் சார் பார்த்தோன்னே இந்தாங்க ஃபுல் பவுன் ஸ்கிரிப்ட் கௌரவம், நீங்கள் படித்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு.
நான் சரி ஓகே சார் என்னடா இவர் ஃபுல் போன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு படித்து பார்த்தேன். படித்து பார்த்தா இட்ஸ் லைக் அ ஸ்டோரி புக், இட்ஸ் லைக் அ நாவல். அந்த அளவுக்கு பிரமாதமாக எழுதியிருக்காங்க லக்ஷ்மி. நான் எழுதினதை பொறுத்தே நான் சொன்னேன், சார் யார் யாராச்சும் லேடி யாராச்சும் எழுதியிருக்காங்களான்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் லக்ஷ்மி தான் எழுதியிருக்காங்க, அவங்க தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னோடனே ஓகே ஃபைன், ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, இமீடியட்டாக எப்போ பண்ணலாம், என்றைக்கு பண்ணலாம், இந்த படம் எப்போ ஷூட் பண்ணுறீங்க சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வரேன், நான் கண்டிப்பாக இருக்கேன்னு சொல்லி தட்ஸ் ஹவ் ஐ பிகேம் பார்ட் ஆஃப் த டீம். படத்தில் வந்து எல்லாமே இருக்குது, மசாலா படம், அந்த மசாலா ஜானருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, அப்புறம் ட்ராமா இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எவ்ரி திங். ஒரு சேட்னஸ், ஒரு க்ரீஃப், ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட், அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க, ஹென்ஸ் த நேம் மசாலா படம். என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிறிஷ்டன் சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீஸ் அ ரிச் ஸ்பாயில் பிராட், ரிச் ஸ்பாயில் பிராட், பார்ட்டிங், மோஸ்ட்லி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிட்டு அந்த மாதிரி. பட் தெர் இஸ் அன் ஆல்சோ ட்விஸ்ட். ஸோ ஈச் கேரக்டர் அண்டர்கோஸ் அ ஜேர்னி. இவங்க லக்ஷ்மி வந்து ஷீஸ் பிளேஸ்ட் அ மெயின் பைவோட்டல் ரோல், அண்ட் நாங்கள் வந்து ஈச் கேரக்டர் கோஸ் த்ரூ அ ஜேர்னி அண்ட் ஹவு வி சேஞ்ச், ஹவு வி டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது தான் வந்து எங்களோட கேரக்டரைசேஷன். ஸோ இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல், ப்ளீஸ் டூ வாட்ச். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே ஒரு சீனில் தான் எல்லோரும் ஒரே ஷாட்டில் வருவோம். ஸோ தட் இஸ் லைக் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு ஷாட்டில் தான் வந்து எல்லோரும் யதார்த்தமாக வர்ற மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் ஸ்டோரி வந்து பேரலலாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பட் அவர் ஸ்க்ரீன் நான் ஷூட் பண்ணுறச்செல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், பிரமாதமாக நடிப்பார். இப்படி சும்மா சொல்லி ஆக்ஷன் சொன்னால் போகிறோம், அவர் வேறு லெவல்னு சொல்லி நாங்களாம் பின்னாடி பேசிகிட்டு இருப்போம், அவர் சான்ஸே இல்லைங்க வேறு லெவலு. அப்போது எப்போ நேஷ்னல் அவார்டு முன்னாடி நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காச்சே, இவருக்கெல்லாம் நேஷ்னல் அவார்டு கொடுத்தாகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம், கொடுத்த உடனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. படத்தில் வந்து பேனா முன்னேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் எவல்யூஷன் ஆஃப் சினிமான்னு சொல்லி ஆனிமேஷனோட அந்த பாட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. அது வந்து எப்படின்னா ஒரு ட்ரிபியூட் டு சினிமா, தமிழ் சினிமா ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி, இன்ஃபேக்ட் சினிமாக்கே ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் நம்ம கார்த்திக் ஆச்சாரியா வந்து ரொம்ப பிரமாதமான இசை கொடுத்துருக்காரு. அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ஹைலைட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ சாங்ஸு வந்து படத்தோட ஒரு இன்டர்லிங்க் ஆனதுனால இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் ஹைலைட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், பிகாஸ் மியூசிக் வந்து ஒரு ஒரு இதுவும் ஒரு ஒரு க்யூவும் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காரு. நாங்கள் முதல்ல வந்து மியூசிக்கை கேட்டுட்டு சில ஷார்ட்டில் வந்து மியூசிக்கை கேட்டுட்டு நடிச்சிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு மியூசிக்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஹாய் ஜெனல் வியூவர்ஸ், என் பேர் கார்த்திக் ஆச்சாரியா, மசாலா படத்தோட மியூசிக் டைரக்டர். திஸ் இஸ் மை டெபியூ மூவி. இப்போது இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மண் அண்ட் லக்ஷ்மி ஆர் மை ஓல்ட் அண்ட் க்ளோஸ் படிஸ். நாங்கள் முன்னாடியே வந்து ஸ்டேஜ் ஷோஸ், ஒரு சின்ன ட்ராமா, ஒரு ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஒரு அந்த மாதிரி இதில் வந்து நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லக்ஷ்மனுக்கு இந்த மசாலா படம் ஆனாம் போது, ஆஸ் அ ஹீஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆஃப் த மூவி அண்ட் ஆல்சோ சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் வெண்ணிலா கபடி குழு, இதுலேயே பண்ணியிருக்கார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ நரேட் பண்ண நானும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்போவுமே ஷூட்டிங் நடந்து ஒரு ஃபுட்டேஜ் த்ரோ பண்ணி மியூசிக் டைரக்டர்கிட்ட இதை நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆல்ரெடி எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லி அதில் நான் ஒர்க் பண்ணி அதை போய் ஷூட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து இது பாருங்கள் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில். அண்ட் ஆஸ் அ டெபியூ மியூசிக் டைரக்டர், திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் ரொம்ப எனக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது ஆஸ் அ என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர் சாங்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க ஆல்ரெடி நெட் எஃபி அண்ட் ட்விட்டரில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 songs அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இப்போது பாபி சிமா அவரோட கேரக்டர் என்னென்னா ஆக்ஷன் ரோல் வந்து அவர் வந்து நடிப்பார். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து முன்னாடி எனக்கு வந்து லக்ஷ்மண் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு ரகடான கேரக்டர், அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கோப்பான மியூசிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நான் ஸ்பானிஷ் அண்ட் ஐரிஷ் ஸ்டைல் வந்து இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட என்ட்ரிக்கெலாம் வந்து ஒரு வயலின் வச்சு ஒரு ஸ்பானிஷ் ஃபீல் ஒரு கொடுத்து, ஐரிஷோட பேக்ரவுண்ட்லாம் கொடுத்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம்ஸ்லாம் செட் பண்ணி ஆக்ஷன் ஒரு ஃபைட்டுக்கெலாம் ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபைட்டுக்கு முன்னாடியே சீக்வன்ஸ் பண்ணிட்டோம். அது ஃபைட் சீக்வன்ஸில் போய் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கேட்டு ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு.
தென் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா வந்து ஒரு காமன் மேனோட எசன்ஸ் அண்ட் அந்த ரோலை ரொம்ப சட்டிலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எமோஷ்னலான தீம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தேட் கௌரவ் ஹூ இஸ் அ நியூ கமர், ஹீஸ் அ ரொமான்டிக் ஹீரோ. அவங்க வந்து ஏ கிளாஸ் சென்டரை வந்து நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா ப்ரொசீட் பண்ணுறாரு. அவருக்கும் நிறைய தீம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் லக்ஷ்மிக்கு அவரு லக்ஷ்மி ஹூ இஸ் அ ஹீரோயின் அண்ட் த லீட் கேரக்டர் ஆஃப் த மூவி, அவங்களுக்கு தனி ஒரு தீம்ஸ்லாம் பண்ணி ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் ஒரு சிம்ஃபனி ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ படமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மியூசிக்கலாகவே அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அ கிரியேட்டர்ஸ் அண்ட் த என்ன சொல்கிறது இந்த படத்தோட ஒரு டெக்னிஷியன் அப்படின்னு இருக்கும்போது இதில் நாங்கள் ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்கோம். 140 இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இது வந்து அனிமேஷனாக நாங்கள் ப்ரொசீட் பண்ணி ஒரு சிஜி டீம் வச்சு ஒர்க் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் சிஜி டீமுக்கு போவோம், அதுக்கப்புறம் அவங்க விஷுவல் அனுப்புவாங்க, மறுபடியும் நான் கொஞ்சம் மியூசிக்லாம் சேஞ்ச் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு ப்ராசஸாக போயிருக்கு. ஒரு யாருமே எடுத்தோம் முடித்தோன்னு இல்லை, எல்லாமே ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு விஷயமாக பார்த்து பண்ணியிருக்கோம். அதுவும் ஹரிச்சரன் இந்த சாங்கை பாடியிருக்காரு, சாமத்தியாக பாடியிருக்காரு. ஏன்னா ஒருவர் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அப்புறம் பாரதியார் அந்த அந்த ஸ்டேஜஸ்லாம் இருக்கும்போது அந்தந்த பீரியடுக்கு அந்தந்த வாய்ஸ் வச்சு பாடியிருக்காரு. ஸோ சாங் சூப்பராக வந்திருக்கு, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அனிமேஷனையும் சாங்கையும், கண்டிப்பாக பாருங்கள். மற்ற சாங் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா சாங் இருக்கும், அதில் வந்து ஃபைவ் கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு மசாலா ஜானர் தேடப்போகும்போது அந்த ஒரு சாங் வரும், அது நரேஷ் ஐயர் பாடியிருக்காரு. இன்னொரு சாங் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஆஃப் சென்னை, ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர். இந்த சாங் அவங்க சென்டர்ஸ்க்காக டே டு டே ரொட்டீன் அவங்களோட என்ன இருக்கும்னு சொல்லிட்டு இதில் கேப்சர் பண்ண பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து பென்னி தயால் பாடியிருக்காரு. இது ஆல்ரெடி வந்து நேற்று ஆர்யா சாரும் விஷ்ணு சாரும் ட்வீட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி, அண்ட் என்னோடய ஒர்க் பற்றி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தெர் இஸ் அனதர் சாங் 100,000, பாரதிதாசன் கவிதையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு புதுசாக ஹிப்ஹாப் அண்ட் ராப் வச்சு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சாங்கை. தென் தெர் இஸ் அனதர் சாங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், இட்ஸ் கால்டு பேனாமுனை. பேனாமுனை தான் கதை கேட்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக முத்தமிழ் சார் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து நானே பாடியிருக்கேன், ஏன்னா இது ரொம்ப எனக்கு பிடிச்ச சாங், ஸோ விட்டு கொடுக்க முடியாது. தென் அவங்க வந்து அனுகிரகான்னு சொல்லிவிட்டு அவங்க என் கூட பாடியிருக்காங்க, ஷீ இஸ் ஆல்சோ நியூ கம்மர். ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் சாங்ஸ். அண்ட் முத்தமிழும் ஸ்ரீகாந்த் அவரும் வந்து இதில் லிரிக் எழுதியிருக்காங்க. தென் திஸ் மசாலா படம் இஸ் கோனோ கெட் ரிலீஸ்ட் ஆன் 9th of October, இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. வி ஆர் வெரி மச் எக்ஸைட்டட் அபவுட் இட். ஒரு நாளில் எனக்கு புக்கிங் தெரிஞ்சு ஓப்பன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டர்ஸில் வந்து பாருங்கள், ஏன்னா பைரசி பண்ணுறதுனால யாருக்குமே எந்த லாபமும் கிடையாது. ஸோ ஏன்னா இதில் ஒருத்தரும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், டைரக்டர் சரி, ஒரு ப்ரொடியூசர் சரி, ஒரு கேரக்டர் சரி, ஒரு ஆர்டிஸ்ட், எல்லோரும் அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது தேட்டர்ஸில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காது. ஸோ தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. மசாலா படம் படத்தோட லைன் அண்ட் பேசிக் கருவே வந்து மசாலா படம்னா என்ன அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு 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 விதமான ஜானர் சொல்லுவாங்க, இது ஆக்ஷன் படம் ஒரு நிறைய ஜானரில் வந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு பெரிய ஸ்டார், நம்பர் 1 ஸ்டார், நம்பர் 2 ஸ்டார் பல வருஷங்களாக செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரே படம் என்ன, ஒரே ஜானர் என்னென்னா அது மசாலா படம். ஒரு பெரிய ஸ்டார் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கும் ஒரு மற்ற ஜானருக்கு வரமாட்டாங்க. அவங்க பண்ணக்கூடிய ஒரே ஜானர் வந்து அது மசாலா படம், மசாலா ஜானர்னு ஒரு ஜானர். அந்த மசாலா ஜானர்னா ஏன் அதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்தோட இந்த கதையோட சர்ச்சு. அதனால் இதை விட்டால் இதுதான் டைட்டில் அப்படி தான். ஆமாம், படத்தோட பேசிக் கான்செப்டு ஒரு இந்த படத்தை புஷ் பண்ணுற கேரக்டர்ஸே வந்து இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் இருக்க கிரிட்டிக்ஸ் அப்படின்றவங்க பற்றி தான் இந்த படத்தோட மெயின் கருவே. ஆனால் என்னென்னா ஆடியன்ஸ்க்கும் கிரிட்டிக்ஸ்க்கும் என்ன, நானே ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷன்றது வந்து ஒரு படத்தை பற்றி விமர்சனதுன்றதுக்கான முறைப்படியான ஒரு படிப்பு. ஆனால் என்னென்னா ஆடியன்ஸ் பிகேம் த கிரிட்டிக்ஸ், ஆடியன்ஸ்க்கு கிரிட்டிக்ஸ்க்கும் சின்ன லைன் தான் இருக்குது இப்போது டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியாவில். தாம் கிரிட்டிக்ஸ் அப்படின்றதே ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர். ஆனால் கிழிக்கிறது மட்டும்தான் கிரிட்டிக்ஸ் பண்ணுறது, அதே படம் பாராட்டுறதை விட நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பாராட்டுறதை விட கிரிட்டிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை பற்றி எழுதுறது அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இது என்னென்ன ஆடியன்ஸ் பிசிட்டி எனக்கு வரேன், நான் படம் பிடிக்கல, அதான் படத்தோட ட்ரெய்லர் இருக்க டைலாகே இருக்கும்.
அந்த பெர்ஸ்பெக்டிவில் எதை தேடி ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் இந்த படம். இது இது மற்ற ரெஃபரன்சஸ் ஃபிலிம்ஸுன்ட்டு சொல்கிறத விட நான் சொல்கிறேன் மல்டி ஜானர் ஃபிலிம்னு ஒரு 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 ஃபார்மெட் இருக்குது. இது ஒரு ஒரு ஜானர்னு பார்த்தா மல்டி ஜானர் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மல்டி ஜானர்ன்றதே மசாலா படம், எல்லாம் ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் எல்லாமே இருக்கிறது ஒரு அது வந்து மசாலா படம்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் இது எல்லாமே ஒரே ஒரு ஹீரோ பண்ணால் அது பேர் மசாலா படம், ஹீரோ மட்டுமே எல்லாமே பண்ணால் அது பேர் மசாலா படம். ஆனால் வேறு வேறு கேரக்டர் தனித்தனியாக அதே பண்ணாங்கன்னா அது பேர் மல்டி ஜானர் ஃபிலிம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட் டைம் மல்டி ஜானர் ஃபிலிமாக இது இருக்கும். ஏன்னா படத்தில் இருக்கிற லைனே வந்து சர்ச் பண்ணும்போது ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் படத்திலே டேக் லைனோட இவங்க பேர் இதை நோக்கி தான் இவங்க ஸ்கிரிப்டே நோறும். அப்படி இருக்கும்போது நான் பர்சனலாக ட்ராவல் ஆகும்போது இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்க்ரீனிங் மாதிரி நான் பார்க்கல, ஏன்னா இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே இந்த படத்துக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ரெண்டு வேர்ஷன் இருக்கும்ல, அந்த ரெண்டு வேர்ஷனை பார்த்தா இந்த கேஸ்டிங் என்னது. ஆன் ஸ்க்ரீனில் படம் ஓப்பன் ஆகும்போது ஜனங்கள் எப்படி அவங்கள பார்க்குறாங்க, ஏற்கனவே பார்த்து அவங்க ஸ்க்ரீனில் ஏற்கனவே பார்த்துருக்காங்க அவங்கள, அதை வச்சும் அது இல்லாமல் படம் முடியும் போது அது இல்லை அவங்கன்ற ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், அதில் இந்த படம் ஃபுல் ஃப்ளேஷ் முடிஞ்சிடும். ஆமாம், ஏன்னா ஆன்ஸ்க்ரீனில் வந்து 100% வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஈஸ் த ஒன் டு டூன்றது ஜிகுதண்டா ஆன்ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. தென் வி ஸ்டார்டட் த ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் அவருக்கு நேஷனல் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் என்னென்னா அவர் அந்த நேஷனல் அவார்டு வாங்கினதே அந்த கேரக்டர் அது ஒரு ஆக்ஷன் ஒரு வில்லன் அதுக்கு வாங்கியிருக்காரு, ஏன்னா படத்தோட டேக்லைனே அதான் வராரு. ஆனால் என்னென்னா ஒரு ஒரு மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் அவர் ஒரு அதுக்காக அந்த ஒரு வேர்ஷனுக்காக நேஷனல் அவார்டு வாங்கிறார். அது இல்லாமல் அவரோட இன்னொரு வேர்ஷன்ஸ் அது முன்னாடி இருக்க படங்களே நம்ம பார்த்துருப்போம், அதோட இன்னொரு சென்டிமெண்டல் ஏரியா அப்படின்றது ஒரு துறை ஏரியாவில் இந்த படம் வந்து இந்த ஸ்கேல்லேருந்து அடுத்த ஸ்கேலுக்கு ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபிலிமாக இருக்கும். இந்த படமே எப்படின்னா நான் சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போதும் நான் மைண்ட் ஸ்க்ரீன் ஃபிலிம் ஸ்கூலில் படிக்கும் போதும் சரி ஃபிலிம் மேக்கிங் வந்து எனக்கு கோர்ஸ், நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்றது ஒரு கோர்ஸ் ஆஃப் ஃபார்மேட்லேயே பண்ணியிருந்தேன். அதில் நான் வெளியில் குழு ஆரம்பித்ததுலேருந்து நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே வந்து லைக் ஜஸ்ட் நான் கேமராவில் நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லாருமே டேரக்டர்ஸ் டிஸ்கஷன் அப்படி தான் அந்த தட் இஸ் அ ஃபார்மேட் ஐ ஒர்க். ஒரு ஜெனரலாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து தப்புன்னு நான் சினிமா டெக்னீஷியாக ஒர்க் பண்ணும்போது ஹையர் பண்ணுறது கிடையாது, எனக்கு டேரக்டரோட சிங்க் ஆகணும் நான் ட்ராவல் ஆகணும் நான் சொன்ன விஷயம் அப்படி தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இது இல்லாமல் அப்படி தோணும்போது எனக்குள்ளே ஒரு தோணும் இந்த கதை தான் வந்து ஓகே மசாலா மசாலா பண்ண என்ன சர்ச்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ஃப்ரெஷ் வந்தோம். இதில் லக்ஷ்மி தேவி அவங்க ஹீரோயினாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, அவங்களும் வந்து லைக் தேர் லைக் 6 to 7 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் இதே மைண்ட் ஸ்க்ரீன் இன்ஸ்டியூட்டோட ஸ்டூடெண்ட் தான் அவங்களும். இப்போ நாங்கள் பேசும்போது ஓகே நம்ம ஒரு ஒரு ஃப்ரெண்டியாக ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் ராக வந்து என்ன சொல்ல நான் லக்ஷ்மி விஜய் என் ஃப்ரெண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம் நாங்கள் எல்லாமே லைக் வி ஆர் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது ஓகே வில் டூ அ ஃபிலிம் இந்த ஒரு டாபிக் எடுத்து ஒரு ஃபிலிமாக பண்ணோம்னு சொல்லி ஆரம்பித்தது தான் மசாலா படம். அக்டோபர் 9th இந்த படம் வந்து தேட்டருக்கு வருது. கன்ஃபார்மாக இது ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு இவ்வளோ சொன்னாலும் ஃபுல் ஃப்ளெஷ்டு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். ஆனால் படம் முடியும் போது இத்தனை நாள் ஒரு ஆடியன்ஸோட பவர்னா என்ன, அதேமாதிரி ஆடியன்ஸ் பிரிட்டியில் வாட் இஸ் மசாலா படம், ஏன் நம்மளுக்கு ஏன் அதிகமாக நாம் மசாலா படம் பார்க்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு வித்தியாசமான ஒரு 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 உணர்வு இந்த படம் முடியும் போது வரும்னு நான் நினைக்கிறேன். இதை இதை அனைவரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.